பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பிரவாகம் குரூப்பில் வந்திருந்த கேள்விகளுக்கு விடை அளிப்பது சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கேள்விகளும் ஒரே மாதிரி இருந்ததுனால அந்த கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான விடையை பார்ப்போம், சரிங்களா? ரைட். மனநலம் பாதிப்பு அதிகமாக உள்ளது, இதிலிருந்து மீண்டு வர என்ன வழி? கேள்வி ஒன்று. கேள்வி இரண்டு, 8 வருடமாக மனநலம் ப்ராப்ளம் ஓசிடி டிப்ரெஷன் இருக்கிறது, அகத்தில் சும்மா இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, காரணம் என்ன ஐயா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாம் இதற்கான விடைகளை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மனநலம் அப்படின்னா, முதல்ல வந்து மனசு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத இதுவரையிலும் யாரும் சரியாக சொல்லி கொடுக்கவே இல்லை, யாருக்கும் சரியாக சொல்லவும் தெரியல. பகவத்தையாவுடைய மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்பு தான் நமது மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்கின்ற நுட்பத்தை அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு மிக்ஸி இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற மேனுவல் கிட் அப்படி இருக்குது. அது மாதிரி இந்த மனதை பயன்படுத்தி தான் காலை கண்விழித்தது முதல் இரவு உறங்கும் வரை நாம் அத்தனை கடமைகளையும் செய்கிறோம். ஆனால் அந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்கின்ற நுட்பம் நமக்கு தெரியாது. அப்படின்னா ஒரு கருவி எப்படி செயல்படுதுங்கிறத நுட்பம் தெரியாமல் நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க? ஸோ முதல்ல மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையான புரிதல் மிக 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 அவசியம். அதை புரிந்து கொண்ட பிறகுதான் மனதில் நமக்கு இருக்கும் நோய்களுக்கு நாம் என்ன வகையான தீர்வை சொல்கிறோம் என்பது இரண்டாம் பட்சமானது. அதனால் முதன் முதலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களது மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் வந்து ஞான முகாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்தையாவுடைய தலைமையில் ஒவ்வொரு மாதமும் பகவத் பவனில் ஒரு ஞான முகாம் வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து இதன் மூலிமா மனம் எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மனம் என்பது நமக்கு கட்டுப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் அறிவுபூர்வமாக கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இதுதான் வந்தால் நமக்கு என்ன பிரச்சனை? நாம் வந்து இது ஏதோ சரி பண்ணுற பொறுப்பு நமக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஓடிக்கிட்டு இருக்கிற ஆற்றுல நாம் என்ன செய்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? இந்த மனம் என்கின்ற ஆறு பிரவாகமாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதில் நாம் செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. நாம் தவறாக புரிந்து கொண்டு அதில் நாம் ஏதோ செய்து விடலாம், நம்மால் செய்ய முடியும் என்று தவறுதலாக கணக்கிட்டு நமது அறிவு தொடர்ந்து போராடி கொண்டு போராட்டத்தை ஏற்படுத்துவதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். மன முரண்பாடு தொடர்ந்து மனதிற்கும் அறிவிற்கும் தொடர்ந்து முரண்பாடு இருக்கின்ற போது அதுதான் இரசாயன மாற்றமாக மாறி உடல் நோயாகவும் மனநோயாகவும் மாற்றம் அடைகிறது. அந்த மனநோய்க்கு ஓசிடி, மென்டல் டிப்ரெஷன், ஆங்ஸிட்டி, இப்படி பைபோலார் டிசீஸ், நாட்டிசம், என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. எத்தனை விதமான பெயரிட்டு அழைத்தாலும் அனைத்து மனநோய்களுக்கும் பகவத்தையா தருவது ஒரே ஒரு தீர்வு தான். நமது மன இயக்கம் நமக்கு ஒருபோதும் கட்டுப்பட்டது இல்லை, அது முழுக்க முழுக்க சுதந்திரமான இயற்கையான இயக்கம் என்பதை நாம் அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டால் அந்த இயக்கத்தை காலம் காலமாக நாம் முட்டாள்தனமாக எதிர்த்து கொண்டிருந்த அந்த எதிர்ப்பிலிருந்து விடுபட்டு விடுவோம். அப்போ விடுபடும் போது அந்த இயக்கம் சுதந்திரமாக மீண்டும் பிரவாகித்து ஓடத் தொடங்குகிறது. அப்போ என்னென்னா அதில் எந்த தேக்கமும் இருப்பதில்லை, எல்லாம் ஓடி மறைகிறது. பல காலம் ஓசிடிக்கு அதுக்கு எதுக்குன்னு மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தவங்களாம் கூட கிட்டத்தட்ட பகவத் மிஷனுடைய இந்த மனதின் இயக்கத்தை புரிந்து கொண்ட பிறகு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கொண்டவர்கள் பலர் தங்களுடைய மாத்திரைகளை நிறுத்திவிட்டு இன்று ஆரோக்கியமான மனநிலையில் வாழ்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் 1000 பேருக்கு மேற்பட்டவர்களை மீட்டிருக்கிறது பகவத் மிஷன். அதனால் இதை ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பகவத்தையாவுடைய சப்ஸ்கிரைபராக மாறிக்கொள்ளுங்க, வாட்ஸ்அப்பில் உங்களை இணைச்சிக்குங்க, பகவத்தையா நூல்களை தொடர்ந்து படிங்க, இதில் வர்ற வீடியோக்களை தொடர்ந்து கேளுங்க. சிம்பிளாக ஒரு வரி சொல்கிறேன், நீங்கள் வந்து இதில் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமாக டெய்லி அதில் வர்றதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க. ஒரு
நான்கு ஐந்து மாதத்திற்குள் உங்களுக்குள் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஏன்னா இந்த பகவத் மிஷனில் இருந்து வருகிற அத்தனை வீடியோக்களும் உயிரோட்டமானது, எல்லாமே ஸ்கிரீன் பிளேலாம் ஒன்றுமே கிடையாது, அப்படியே ரா கண்டென்ட்டாக இருக்கிறத இருக்கிற மாதிரி அப்படியே சொல்கிறது. இதுக்கு மேலே நேச்சராக இயல்பாக வேறு எதுவுமே இல்லை. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் எடுத்து அதை எடுத்து எதை எடுத்து பார்க்க வேண்டியது இல்லை, இங்கே சரியாயிட்டால் போதும், மனசு சரியாயிடும், உடம்பும் சரியாயிடும். அதனால் மனநல பிரச்சனைக்கு ஆங்கில மருத்துவர்கள் மருந்துகள் கொடுக்கறது உடல்நிலையில் ஒரு தளர்வு, நரம்பு மண்டலங்களை முடக்கி வைப்பதற்கும் நல்ல தூக்கத்தை செடேட்டிவ் ஏற்படுத்துகிற தவிர வேறு ஒன்றும் செய்யாது. மனநலத்திற்கான முழுமையான தீர்வு பகவத்தையா வரங்கும் ஞான புரிதல் மட்டுமே உண்டு என்று கூறி, இதை தெளிவாக தெரிந்து கொள்ள ஞான முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். நன்றி. வணக்கம்.